எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் குமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் இந்தியன் கிரைம் ரெக்கார்ட்ஸ்லயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான கேஸ், ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் சிலபஸ்ல ஆட் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். அப்படி என்னடா இந்த கேஸ்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியர்களோட வழிபாடுகள்ல பாம்புகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பாம்புகளை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு, எக்கச்சக்க கதைகள் இருக்கு. பாம்பு பழி வாங்கும், ரெவெஞ்ச் எடுக்கும், மனிதர்கள் மாதிரி பாம்பு உருமாறும், ஏன் இதை பேஸ் பண்ணி நீயா போன்ற பல படங்கள் கூட வந்திருக்கு. இந்த மாதிரி பல கதைகள்ல ஒரு கதை தான் சர்ப்பதோஷம். உத்ரா கேரளால அடூர் பகுதியில தன் கணவனோட வாழ்ந்துட்டு இருக்க இளம் பெண், இந்த பொண்ணுக்கு சர்ப்பதோஷம் வருது. நாகப்பாம்பு இந்த பொண்ணை தேடி தேடி கொலை பண்ணுது. இப்படிதான் உத்ராவோட புருஷன். உத்ரா பாம்பு கடியால இறந்த போது எல்லாருக்கிட்ட மிகப்பெரிய உத்ரா ஒரு மாற்றுத்திறனாளி. இந்த பொண்ணுக்கு மார்ச் 28th 2018 கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பெண்ணோட கணவன் பேரு சூரஜ். இந்த பெண்ணுக்கு சம்மந்தம் பேசும் போது இந்த பெண்ணோட திருமணத்துக்கான தௌரியம், சூரஜோட குடும்பம் எவ்வளவு விலை பேசுறாங்கன்னா 100 சவரம் நகை, ஒரு இன்னோவா கார், 6 லட்சம் ரூபாய் பணம், இதுதான் இவங்க கல்யாணத்துக்கு இவங்க பேசின பேரம். உத்ராவோட அப்பா அம்மாக்கு காசை விட அவங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியமா இருந்தது. அதனால சூரஜ் வீட்டார்கள் கேட்டதுல கிட்டத்தட்ட 95% செஞ்சுட்டாங்க. 90 சவரம் கோல்டு போட்டிருக்காங்க, வெலனும் கார் கொடுத்துருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் கேஷ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர அவங்க கல்யாணம் ஆன பிறகு ஒவ்வொரு மாசமா அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு செஞ்சும் சூரஜோட வீட்டுல உத்ரா சந்தோஷமா இல்ல. சூரஜோட வீட்டுல உத்ராவை கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இன்ஃபேக்ட் சூரஜ் உத்ராவோட ரிலேட்டிவ் கிட்ட பேசும் போது என்ன பேசியிருக்கானா, நீங்க என்னதான் பொண்ண தங்கத்தால நிரப்பியே கொடுங்களேன், ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ண என்னோட ஜோடியா நான் எப்படி நாளை எடுத்து கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு உத்ராவோட ரிலேட்டிவ் கிட்ட பேசியிருக்கோம். இந்த கேஸ்ல இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்ரா இறந்த பிறகு இதே மாதிரி பாம்பு யூஸ் பண்ணி கொலை நடத்தப்பட்ட வழக்குகளா தேடுறாங்க. அதுல இந்தியால ஒரு 3-4 வழக்குகள் சிக்குது. அந்த கேசஸோட இன்வெஸ்டிகேஷன் படிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றாங்க, ஜட்மெண்ட் செக் பண்றாங்க, இந்த கேசஸ்க்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறாங்க. நீங்க நிறைய திரைப்படத்துல பாத்திருப்பீங்க, ஹீரோவோ வில்லனோ சில கேசஸ்ல சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நபரை நிரபராதி என்று விடுவிக்கிறோம் அப்படின்னு வந்திருக்கும். அதாவது ரீசனபிள் டவுட். சோ உத்ரா கேஸ் மாதிரியே இருந்த கேசஸ்க்கு என்ன ஜட்மெண்ட் வந்திருக்குன்னா, ப்ராசிக்யூஷனால இது பிளான்ட் மர்டர்னு நிரூபிக்க முடியலன்னு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அவங்களோட குடும்பமும் உத்ராவை ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தால, ஆனாலும் சூரஜுக்கும் உத்ராக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. பிப்ரவரி 29th 2020 சூரஜ் அவனோட செல்போனை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க அவனோட பெட்ரூம்ல விட்டுட்டான். உத்ராவை கூப்பிட்டு அந்த செல்போனை எடுத்துட்டு வர சொல்றான். உத்ராவும் மாடிப்படி ஏறி அவங்களோட பெட்ரூமுக்கு போறாங்க. போற வழியில ஸ்டேர் கேஸ்லயே ஒரு பாம்பு இருக்கு, பார்த்து அலறாங்க, பயப்படுறாங்க. இமீடியட்டா சூரஜ் இந்த பாம்பை பிடிக்கிறான், கோணி பையில அந்த பாம்பை போட்டு வீட்டை விட்டு வெளியே தூக்கி வீசி ஏறான். இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2nd நாள் மார்ச் 2nd நைட் நடு ராத்திரியில உத்ரா ஒரு பயங்கரமான பெயினால எழுந்துக்கிறாங்க. அவங்க கால்ல சரியான வலி இருக்கு, அழ ஆரம்பிக்கிறாங்க. உத்ராக்கு பக்கத்திலேயே தான் சூரஜ் படுத்துட்டு இருக்கான். சூரஜ் எழுந்து உத்ராக்கு சமாதானம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, படுமா அப்படின்னு சொல்றான். ஏதாவது கெட்ட கனவு கண்டு இருப்பேன்னு சொல்றான். உத்ரா அவ கால இருக்க வலி தாங்காம இன்னும் அதிகமா அழ ஆரம்பிக்கிறா. சூரஜ் வேற வழியே இல்லாம உத்ராவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறான். ஹாஸ்பிட்டல் போன அப்புறம் தான் தெரியுது உத்ராவை கால பாம்பு கடிச்சிருக்கு. உத்ராவை புஷ்பகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க.
அடுத்த 52 நாள் புத்ராக்கு அந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. புத்ராவால நடக்கவே முடியல, காலை கீழே வைக்கவே முடியல. இந்த 52 நாளும் அடிக்கடி உத்ராவோட கணவன் சூரஜ் புத்ராவை பார்க்க வருவான், ரொம்ப அன்பா பேசுவான். ஈவன் உத்ராவோட பேரண்ட்ஸே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு போல, புத்ரா மட்டும் குணமாயிட்டா போதும், அவளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நினைச்சாங்க. புத்ரா 52 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. உத்ராவை அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா உத்ரா முழுசா குணமான பிறகு அவங்கள சூரஜ் வீட்டுக்கான பிளான்றதான் பிளான். சூரஜும் அடிக்கடி நடுவுல உத்ரா வந்து பாத்துட்டு போனான். மார்ச் 2, 2020 சூரஜ் உத்ராவோட அப்பா அம்மா வீட்டுக்கு வரான். அன்னைக்கு அவங்க வீட்லயே தங்குறான். அடுத்த நாள் காலையில அவனுக்கு எது வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு கிளம்புறான். விடிய காலையிலேயே அந்த வீட்டை விட்டு கிளம்புறான். சூரஜ் வீட்டை விட்டு கிளம்புன சில நேரம் கழிச்சு உத்ராவோட அம்மா உத்ராவை பார்க்க போறாங்க. பொண்ணு எழுந்துட்டால என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க போறாங்க. பார்த்தா பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். அந்த ரூம்லயே உத்ராவோட அம்மா ஒரு பாம்பை பாக்குறாங்க. முதல் பாம்பு கடிச்சே உத்ரா இன்னும் முழுசா குணமாகல, அதுக்குள்ள ரெண்டாவது பாம்பா அப்படின்னு தூக்கி வாரி போட்டுச்சு உத்ராவோட அம்மாக்கு. உத்ராவை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அந்த பாம்பை புடிச்சு வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னா, உத்ராவை பாம்பு தான் கடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த உத்ரா ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உத்ராவோட பேரண்ட்ஸ்க்கு சரியான கோவம், அந்த பாம்பு மேல சரியான கோவம். அந்த பாம்பை அடிச்சே கொண்டாங்க, வீட்டுக்கு பின்புறம் போட்டுச்சாங்க. சூரஜும் உத்ராவோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னா, உத்ராக்கு சர்ப்பதோஷம் போல, அதனால்தான் அவ எங்க போனாலும் பாம்பு தேடி தேடி கொள்ளுதுன்னு சொன்னான். எங்க வீட்டுல ஒரு நாக பூஜை கூட நான் நடத்திடுறேன் அப்படின்னு சொன்னான். இன்ஃபேக்ட் இந்த சமயத்துல உத்ராவோட பெற்றோர்களும் சரி உத்ராவோட ஊர் மக்களும் சரி அந்த பொண்ணு சர்ப்பதோஷத்துல தான் இறந்துருக்குன்னு நினைச்சாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா உத்ராவை முதல் முறை பாம்பு கடிச்ச போதே உத்ராவோட சில ரிலேட்டிவ்ஸ் சூரஜ் மேல டவுட் பட்டிருக்காங்க. ஏன்னா சூரஜ் பாம்பை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவான். பிப்ரவரி 29 முதல் முறை உத்ரா பாம்பை பார்த்த போது கூட அவன் தான் அந்த பாம்பை கோணி பைக்குள்ள போட்டு வெளியே தூக்கி போட்டான். அதனால அவனுக்கு பாம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும். இதனால உத்ராவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சூரஜ் மேல டவுட் வந்துச்சு. பட் உத்ராவோட பேரண்ட்ஸ் இதை பெருசா கண்டுக்கல. ஏன்னா சூரஜ் உத்ராவை கேரிங்கா ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறான். முன்ன மாதிரி சூரஜ் இல்ல, அதனால உத்ராவோட பேரண்ட்ஸ்க்கு சூரஜ் மேல பெருசா டவுட் வரல. ஆனா உத்ரா இறந்த பிறகு ஒரு சின்ன டவுட் சூரஜ் மேல உருவாச்சு. இந்த சமயத்துல இந்த ட்ரூ கிரைம் கேஸ்க்குள்ள நுழைஞ்ச ஒரு முக்கியமான நபர் தான் வா வா சுரேஷ். வாவா சுரேஷ் யாருன்னா, இவர் ஒரு இந்தியன் வைல்டு கன்சர்வேஷனிஸ்ட், ஸ்னேக் எக்ஸ்பர்ட். 1000 பாம்புகளை பிடிச்சிருக்காரு. 200 மேற்பட்ட கிங் கோப்ராஸ பிடிச்சிருக்காரு, அதாவது மிகவும் கொடிய விஷமுடைய ராஜநாகங்களை பிடிச்சிருக்காரு. இவரை எக்கச்சக்க வாட்டி பாம்பு கடிச்சிருக்கு, நிறைய வாட்டி ஐசியூல இருந்து உயிர் பழிச்சிருக்காரு. காமெடி டிவில ஸ்னேக் மாஸ்டர் அப்படின்ற ஷோலையும் வருவார். சோ இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட டீமோட ரெண்டு வீட்டையும் செக் பண்றாரு. அதாவது உத்ரா இருந்த ரெண்டு வீட்டையும் செக் பண்றாரு. உத்ராவோட அப்பா அம்மா வீட்டையும் செக் பண்றாரு, சூரஜோட வீட்டையும் செக் பண்றாரு. அதுல அவரு உத்ராவோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உத்ராவை கடிச்சது சாதாரண பாம்புல கோப்ரா, மிகவும் கொடிய விஷயமுடைய பாம்பு. இந்த வகையான பாம்பு என்ன ஏற்கனவே பல முறை கடிச்சிருக்கு. இந்த பாம்பு கடிச்சா சரியான வழி இருக்கும், தூக்கத்துல இருந்தா கூட வழியிலேயே ஆள் எழுந்துப்பான். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உத்ரா பாம்பு கடிச்சும் தூக்கத்திலே இறந்துருக்காங்க. விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் இல்ல, எதர்ச்சி இல்ல. உத்ராக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை பாம்பை விட்டு கடிக்க விட்டுருக்கணும். அதனால இம்மீடியட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றாரு. அவர் வர ஷோ ஆன ஸ்னேக் மாஸ்டர் ஷோலியும் இந்த கேஸ பத்தி பேசுறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உத்ராவோட பெற்றோர்கள் வீட்டுல பாம்பு ஊர்ந்து வீட்டுக்குள்ள வந்த தடையுமே இல்ல. சோ பாம்பை யாரோ தூக்கிட்டு உத்ராவோட பெட்ரூம் குள்ள போயிருக்கணும், அங்க பாம்பை போட்டுருக்கணும்னு சொன்னாரு. இந்த ஷோக்கு அப்புறம் இந்த கேஸ் பயங்கர ஃபேமஸ் ஆகுது, பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. போலீஸ் இந்த கேஸ் மேல இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மே 21 உத்ராவோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு வந்த மிகப்பெரிய டவுட் என்னன்னா, எப்படி அந்த பாம்பு உத்ராவோட ரூம் குள்ள வந்திருக்கணும். சூரஜ் அதுக்கு என்ன சொன்னானா, ஜன்னல் வழியா அந்த பாம்பு வந்திருக்கணும்னு சொன்னா. உத்ராவோட பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிருப்பாங்க. உத்ரா அவங்களோட வீட்டுல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கும் போது அந்த பொண்ணோட ரூம்ல ஜன்னல் திறந்திருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா, இது ஒரு ஏர் கண்டிஷனர் ரூம். யூஸ்வலா இந்த ரூமோட ஜன்னலை உத்ரா இது வரைக்கும் திறந்ததே கிடையாது. பட் கரெக்டா அன்னைக்கு இந்த ரூமோட ஜன்னல் திறந்திருக்கு. இதுதான் போலீஸ்க்கு எழுந்த முதல் சந்தேகம். அடுத்தது போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, உத்ரா பேரண்ட்ஸோட வீட்டு பின்பகுதியில புதைக்கப்பட்ட பாம்பை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த பாம்போட டிஎன்ஏ அனலைஸ் பண்றாங்க. அந்த பாம்பு தான் உத்ராவை கடிச்சதான்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த பாம்போட லெந்த் 152 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, கேரளால இருக்க நிறைய ஸ்னேக் எக்ஸ்பர்ட்ஸ கொண்டு ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்த கமிட்டியோட வேலை என்னன்னா, உத்ராவை பாம்பு கடிச்சது ஒரு ஆக்சிடென்டா இல்ல நேச்சுரலா இல்ல இன்டியூஸ்டா அதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இந்த கமிட்டியோட வேலை. சைமல்டேனியஸா சூரஜோட வீட்டை தேடும் போது அவன் வீட்டோட பின்பகுதியில உத்ராவோட நகைகளை புதைச்சு வச்சிருக்கான். அதாவது அவன் டவுரி கேஸ்ல மாட்டிக்கூடாதுன்றதுக்காக உத்ராவோட நகைகளை புதைச்சு வச்சிருக்கான். சோ போலீஸ்க்கு சூரஜ் மேல டவுட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால அவனோட போன் இன்டர்நெட் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. அவன் யூடியூப்ல என்னென்ன வீடியோ எல்லாம் பார்த்திருக்கான், கூகுள்ல என்னென்னலாம் சர்ச் பண்ணிருக்கான் அப்படின்றத செக் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கே தெரிய வருது, சூரஜ் கொடிய விஷமுடைய பாம்புகளை பத்தி கூகுள் ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்கான், யூடியூப் ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்கான். அதுவும் எஸ்பெஷலா பாம்போட விஷத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அதை பத்தியும் பார்த்திருக்கான். ஈவன் உத்ரா முதல் வாட்டி பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களே, அப்ப உத்ரா கிட்ட அன்பு காட்டுற மாதிரி நடிச்சு சைமல்டேனியஸா உத்ராவை கொல்றதுக்காக அங்க ஹாஸ்பிட்டல்லயே பாம்புகளை வச்சு
உத்ராவை எப்படி கொலை பண்றதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். உத்ரா ஹாஸ்பிட்டல் இருந்த டேட்ஸ்லயும் அவன் பாம்புகளை பத்தி சர்ச் பண்ணிருக்கான்னு டேட்டா காட்டுது. சரி, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களே உத்ரா மேல ஏற்பட்ட ஸ்னேக் பைட் நேச்சுரலா இன்டியூஸ்டான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களே. அந்த கமிட்டி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்ஜுரியோட ஃபேங் வித் டிஃபரெண்டா இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபேங்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, பாம்போட பற்கள், கூர்மையான பற்கள். படத்துல எல்லாம் கூட நீங்க பாத்திருப்பீங்க, பாம்பு ஒருத்தர கடிச்சா ரெண்டு புள்ளி மாதிரி இன்ஜுரி தெரியும்ல, இந்த ரெண்டு புள்ளிக்கும் நடுவில் இருக்க வித்து தான் ஃபேங் வித். யூஸ்வலி ஒரு ஃபுல்லி கிரவுண்ட் கோப்ராவோட ஃபேங் வித் எந்த லென்த் இருக்கும்னு சொல்றாங்கன்னா 1 to 1.6 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா உத்ராவோட கேஸ்ல இது டிஃபரெண்டா இருக்கு. உத்ராவை கையில ரெண்டு வாட்டி பாம்பு கடிச்சிருக்கு. ஒரு கடியில அதோட ஃபேங் வித் 2.3 சென்டிமீட்டர் இருந்திருக்கு, இன்னொரு கடியில அதோட ஃபேங் வித் 2.8 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. ஒரு பாம்போட ஸ்கல்ல மூவபிள் பார்ட்ஸ் இருக்கா, அதாவது அதோட அப்பர் ஜா, அதோட ஹெட்ல நீங்க பிரஷர் கொடுத்தீங்கன்னா அந்த பாம்போட ரெண்டு பற்களும் விரியுமா. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா, சூரஜ் பாம்போட விஷத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு யூடியூப் வீடியோ சர்ச் பண்ணான்னு சொன்ன ஞாபகம் இருக்கா. பாம்போட விஷத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, பாம்போட விஷம் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் லிக்விட். இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பாட்டில் வெள்ளை பகுதியை வச்சு அந்த பாட்டிலோட மேல் பகுதியை மூடிடுவாங்க. ஒரு பாம்போட ஹெட் எடுத்து அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் துணி வச்சு மூடினாங்கன்னு சொன்னல, அந்த துணி மேலே ப்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த பாம்போட பல்லுக்கு பின்பகுதியில் அதுக்கான பாய்சனஸ் கிளான்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இப்படி இந்த பாம்போட ஹெட்டை அந்த துணியில் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அதோட மொத்த விஷமும் அந்த பாட்டிலுக்குள்ளே இறங்கும். அதே மாதிரி தான் சூரஜும் உத்ராவோட கைகளில் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாம்பு தூங்குறவங்களா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஏன்னா பாம்போட ஒரே வெப்பன் அதோட விஷம் மட்டும்தான். அது அவ்வளோ ஈஸியாக அது வேஸ்ட் பண்ணாது. அதுக்கு எப்போ த்ரெட் ஏற்படுதோ அப்போ தான் பாம்பு அதோட எதிரியை கடிக்கும். செகண்ட் பாயிண்ட், பாம்பு அப்படியே எதிரியை கடிச்சாலும் அதோட மொத்த விஷத்தையும் எதிரி மேலே இறக்காது. கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் விஷம் தான் அது செலவே பண்ணும். ஆனால் உத்ராவோட கேஸில் அந்த கோப்ரா பாம்போட மொத்த விஷமும் அவங்க உடம்புல இறங்கியிருக்கு. இது எப்படி சாத்தியம்னா, சூரஜ் அந்த பாம்பை உத்ராவோட ரூமில் விட்டு போகலை, அதுக்கு பதிலாக பாம்போட விஷத்தை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த பாம்போட தலையை பிடிச்சி அதோட பற்களை உத்ராவோட கைகளில் இறக்கியிருக்கான். ரெண்டு வாட்டி இறக்கியிருக்கான். அதனால தான் பாம்போட மொத்த விஷமும் உத்ராவோட உடம்புக்குள்ளே செலுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், உத்ராவு கடிச்ச பாம்போட லென்த் 152 சென்டிமீட்டர்ஸ்னு சொன்னால, ஒரு 152 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்க பாம்பு அதால் மேக்ஸிமம் 50 சென்டிமீட்டர்ஸ் வாலை தான் கிளைம் பண்ண முடியுமா. ஆனால் உத்ராவோட ரூமில் ஒரு ஜன்னல் திறந்துருந்ததுன்னு சொன்னால அதுக்குள்ளே என்டர் ஆகணும்னா பாம்பு 62 சென்டிமீட்டர்ஸ் கிளைம் பண்ணியிருக்கணுமா, விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இந்த கேஸோட அடுத்த எவிடன்ஸ் சூரஜோட வீட்டில் கிடைக்குது. சூரஜோட வீட்டில் தானே உத்ராவை முதல் முறை பாம்பு கடிச்சது. அதுவும் உத்ராவோட வீட்லையாவது அவங்க தங்கியிருந்த பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. இதே சூரஜோட வீட்டில் அவனோட பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. அதுவும் உத்ராவை முதல் முறை கடிச்சது. சூரஜோட வீட்டில் கடிச்சது ஒரு வைப்பர். வைப்பரால் ஸ்மூத் சர்ஃபேஸில் ஒழுங்காக போக முடியாதான், அதாவது டைல்ஸ்லையும் ஸ்டேர்ஸ்லையும் ஏற முடியாதான். ஸோ நேச்சுரலாக சூரஜோட வீட்லேயும் இந்த பாம்பு வந்திருக்க வாய்ப்பு இல்லையா. அது மட்டும் இல்லை, உத்ராவு கடிச்ச வைப்பர் வகை என்னன்னா ருசல்ஸ் வைப்பர். இந்த வைப்பர் ட்ரையான பிளேசஸ்ல தான் காணப்படுமா. ஆனால் இதே சூரஜோட வீடு இருக்க இடம் மார்ஷியல் லேண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம், இந்த இடத்துல ருசல்ஸ் வைப்பர் இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவாக. இந்த மாதிரி எக்கச்சக்க எவிடன்சஸை இந்த கமிட்டி கலெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஆதாரமாக வச்சு சூரஜை விசாரிக்கிறாங்க. அப்போ தான் சூரஜ் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சூரஜ் அக்டோபர் 2019 இருந்தே பாம்புகளை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக அவனோட மனைவியை பிடிக்கல, உத்ரா கூட அவனுக்கு வாழ பிடிக்கல. இந்த மாதிரி சூழல தான் ஜான் மாசம் 2020 உத்ராவோட அப்பா சூரஜ் கிட்ட சண்டை போடுறாரு. நாங்க இவ்வளவு பணம் செலவு பண்ணி கட்டி கொடுத்ததே என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஆனா உங்க வீட்டுல என் பொண்ணு சந்தோஷமா இருக்க மாதிரியே தெரியல, அதனால என் பொண்ணு என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நாங்க கொடுத்த பணமும் நகையும் எங்க கிட்டயே திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. சூரஜுக்கு உத்ரா மூலமா வந்த பணமும் தங்கமும் திருப்பி கொடுக்க இஷ்டம் இல்ல, அதனால அவனோட மாமனார சமாதானப்படுத்தி அமைச்சிட்டான். இனிமேல் உத்ராவை நாங்க ஒழுங்கா பாத்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமைச்சிட்டான். பட் சைட்ல உத்ராவ கொலை பண்ண பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். ஆல்ரெடி சூரஜ் இன்டர்நெட்ல விஷம் வாய்ந்த பாம்புகளை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னல, அப்பா அவன் இன்டர்நெட்ல கண்டுபிடிச்ச ஆள் தான் சுரேஷ்குமார். நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், பாபா சுரேஷ் வேற, சுரேஷ்குமார் வேற. சுரேஷ்குமார் ஒரு ஸ்னேக் ரெஸ்கியூவர். ஸ்னேக் ரெஸ்கியூவிங் சம்பந்தமா யூடியூப் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்காரு. இவரு கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்தவர். சூரஜ் சுரேஷ்குமார கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சான். நான் உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், எனக்கும் வைல்ட் லைஃப் நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட ஃபேன் அறிமுகப்படுத்திக்கிட்டான். சுரேஷோட வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சான். அவரு ஸ்னேக் ஹேண்டில் பண்ற வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொன்னான். இன்ஃபேக்ட் அவரோட க்ளோஸா பழகி ஒரு ட்ரைனிங் செஷன் கூட எடுத்துக்கிட்டான். ஏன் சுரேஷ்குமார் கிட்டே ஒரு வீடியோ இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒன் ஆஃப் த ட்ரைனிங் செஷன்ஸ்ல அவன் கையில பாம்புகளை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி, பயம் இல்லாம ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அதை போலீஸ்ல கூட சப்மிட் பண்ணாரு. அதுவும் ஒரு முக்கியமான எவிடன்ஸா கூட மாறிச்சு. ஒன்ஸ் இவன் பாம்புகளை ஹேண்டில் பண்ண ப்ராப்பரான ட்ரைனிங் எல்லாம் எடுத்த பிறகு சுரேஷ்குமார் கிட்ட இருந்து வீட்டுல எலி தொலை ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி பாம்பை வாங்க ஆரம்பிச்சான். வைப்பர் ஸ்னேக் வாங்கினான். இதை பயன்படுத்தி தான் உத்ராவை முதல் முறை கொலை பண்ண ட்ரை பண்ணான். வேணும்ட்டே அவனோட செல்போனை மாடியில்
இருக்க பெட்ரூம்ல விட்டு வந்தான், பாம்பையும் அந்த ரூம்ல விட்டு வந்தான். பட் உத்ரா பாம்பை பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். சோ இப்ப சூரஜ் கிளியரா தெரியும், பாம்பை ஒரு ரூம்குள்ள விட்டா அதுவே முன் வந்து மனிதனை கடிக்காது, மனுஷன் கிட்ட இருந்து அது விலகி போக தான் பார்க்கும். நம்ம எப்படி பாம்பை ஒரு த்ரெட்டா நினைக்கிறோமோ அதே மாதிரி நாமும் பாம்புக்கு ஒரு த்ரெட் தான். அதை சீண்டாத வரைக்கும் பாம்பு ஒண்ணும் செய்யாது. இதை புரிஞ்சுக்கிட்டான் சூரஜ். அவனோட ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆன பிறகு செகண்ட் அட்டம் மார்ச் 2 உத்ரா சாப்பிட்ற உணவுல மயக்க மருந்து கலக்குறான். உத்ரா மயங்கின பிறகு பாம்பை வச்சு உத்ராவோட கால்கள்ல போர்ஸ்ஃபுல்லா கொத்த வைக்கிறான். இதனால உத்ரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாங்க, உயிரோட பழிச்சுக்கிறாங்க. இது சூரஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை. அதனால சூரஜ் நல்லவன் மாதிரி நடிச்சான், இன்னும் பாய்சனஸ் ஆன பாம்பை தேட ஆரம்பிச்சான். இந்த வாட்டி அவன் சூஸ் பண்ணது கோப்ரா. உத்ரா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போன பிறகு சூரஜ் மறுபடியும் சுரேஷை காண்டாக்ட் பண்றான். ஒரு கோப்ராவை 7,000 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குறான். அவனோட பேக்ல கோப்ராவை பேக் பண்ணிட்டு உத்ராவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறான். மே 6 உத்ராவோட உணவுல மயக்க மருந்து கலக்குறான். உத்ரா மயங்கி உறங்கின பிறகு நடு ராத்திரியில கோப்ரா வச்சு உத்ராவோட கைகள்லயே 2 கடிக்க வைக்கிறான், போர்ஸ்ஃபுல்லா கடிக்க வைக்கிறான். இதுதான் சூரஜ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிவிச்சது. போலீஸ் இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உத்ராவோட செல்ல நகைகள் பேங்க் லாக்கர்ல வைக்கப்பட்டிருந்தது. அந்த நகைகள் எல்லாம் ஏப்ரல் மாசமே எடுத்து உத்ரா சாகரத்துக்கு முன்னாடியே எடுத்து அடமான வச்சு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் சூரஜ். 2 விஷயம், சூரஜ் அவன் ஏரியால இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல உத்ராவை மயங்க வைக்கிறதுக்காக தூக்க மாத்திரைகள் வாங்கியிருக்கான். அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரும் ஒரு எவிடன்ஸா மாறினாரு. சூரஜுக்கு பாம்புகளை வித்த சுரேஷ் அவரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா சுரேஷ் அப்ரூவரா மாறிடுறாரு. அவர்கிட்ட இருக்க சாட் ஹிஸ்டரி, கால் ஹிஸ்டரி, வீடியோ ரெக்கார்ட்ஸ் இதை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சப்மிட் பண்றாரு. இந்த கேஸ்ல சுரேஷ் என்னதான் அப்ரூவரா மாறி இருந்தாலும் அவருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஒரு சிறிய அளவுக்கு அது பனிஷ்மெண்ட் இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம், கோப்ராலாம் ஒரு பக்கா வைல்ட் லைஃப் அனிமல், அதை விற்கிறது இல்லீகல். அந்த கிரவுண்ட்ஸ்ல அவருக்கு தண்டனை வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் சூரஜுக்கான தண்டனை இப்பதாங்க ரீசெண்டா கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அக்டோபர் மாசம் 2021 தாங்க கோர்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதுன்னா 17 ஜெயில் தண்டனையும் 2 தண்டனையும் வழங்கப்பட்டது. நிறைய பேர் இந்த கேஸ்ல சூரஜுக்கு தூக்கு தண்டனை தான் வழங்கப்படும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கிரைம். ஆனா கோர்ட் அவனுக்கு 17 ஜெயில் தண்டனையும் 2 தண்டனையும் கொடுக்கும். பட் ஒரு நல்ல விஷயம், சூரஜ் அவனோட வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில தான் கழிக்க போறான். இந்த கேஸ் ஏன் இந்த அளவுக்கு முக்கியமான கேஸா பாக்குறாங்கன்னா, ராஜஸ்தான்ல பாம்பு கடியால இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களாம், அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. உத்ரா கேஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி தெரிய வந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, இதை நம்ம கவனிக்கணும்னு சொல்லிருக்கு. இந்த இறப்புகளுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கு. சோ உத்ரா மாதிரியான யூனிக் கேசஸ்க்கு சரியான தண்டனை கிடைச்சாதான் இதே மாதிரி குற்றங்கள் சமுதாயத்துல தவிர்க்கப்படும், அட்லீஸ்ட் கம்மியாவது ஆகும். இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்கு. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இந்த உத்ரா கேஸ் கிளியரா எதை பத்தி பேசுதுன்னா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. என்ன பொறுத்த வரைக்கும் எவனாவது டவுரி கேட்டு டார்ச்சர் பண்றானா அவனுக்கு முதல்ல பொண்ணு கொடுக்கறதே தப்பு, அவனை ரிஜெக்ட் பண்ணுங்க இல்ல போலீஸ்ல போட்டு கொடுங்க. டிவோர்ஸ் இஸ் பெட்டர் தன் டவுரி அப்படின்ற நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஆட்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே வெட்டி விடணும், இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், இல்ல கல்யாணத்துக்கு பிறகு எவனாவது டார்ச்சர் பண்ணானா அவன் கூட வாழ்றதுக்கு டிவோர்ஸே பெட்டர்னு நிறைய ஆர்டிகல்ஸ் பேசிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு டவுரியை ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 21 உயிர்கள் டவுரினால இந்தியாவில் போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.